அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஃபுடி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காயை பார்த்த உடனே வெண்டைக்காய் ஏதாவது சேல்ஸ் பண்றாங்களா அப்படின்னு நினைச்சிட்டீங்களா? வெண்டைக்காய் சேல்ஸ் பண்ணீங்களா? வெண்டைக்காய் வத்தல் நம்ம வந்து செய்ய போறோங்க. இன்னைக்கு நம்ம 25 கிலோ வெண்டைக்காய்ல வெண்டைக்காய் வத்தல் எப்படி செய்யறத நம்ம பார்க்க போறோங்க. நம்மளுடைய ஃபுடி தமிழா சேனல்ல நிறைய காய்கறி வத்தல்லாம் நம்ம செஞ்சு காமிச்சிருப்போம். அதுவும் பெரிய குவான்டிட்டியா செஞ்சு காமிச்சிருப்போம். அது ரொம்பவே நல்லா இருக்கு, நிறைய பேர் ஃபீட்பேக் சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு நம்ம வெண்டைக்காய் வத்தல் எப்படி செய்யறது அப்படிங்கறத ஃபுல்லா இந்த வீடியோல சொல்லிருக்கேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபுடி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் பட்டன் வந்து அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். அது கூடவே Facebook Instagramல நம்ம ஃபுடி தமிழா பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 40க்கும் மேற்பட்ட மசாலா வகைகள், ஊறுகாய் வகைகள், வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமா அனுப்பி வச்சுட்டு இருக்கிறோம். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெண்டைக்காய் எல்லாமே தண்ணியில போட்டு நல்லா கழுவி எடுத்துட்டு கட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காயெல்லாம் நம்ம கழுவி எடுத்தாச்சு. அதோட கீழ் பகுதியும் மேல் பகுதியும் கட் பண்ணிட்டு, சின்ன வெண்டைக்காயா இருந்தா ரெண்டா கட் பண்ணிக்கலாம், பெரிய வெண்டைக்காயா இருந்தா மூணா கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வெயில்ல காய வச்சிடலாம். ஏன்னா தண்ணியோட இருக்கும் இல்லைங்களா, அதனால ஒரு மணி நேரம் வெயில்ல காய வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து வேக வச்சுக்கலாம். வெண்டைக்காயெல்லாம் கட் பண்ணியாச்சு. இதை வந்துட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் நல்ல வெயிலில் காய வச்சுக்கலாம். இது தண்ணி ரொம்ப இருக்கனால ரொம்ப வலுவலுன்னு வரும், அதனால கொஞ்ச நேரம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுக்கலாம். வெண்டைக்காயை வெயிலில் காய வச்சுருந்தோம், கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. லேசாக வந்து அது வாடின மாதிரி இருக்குது பாருங்க. இந்த டைமில் நம்ம எடுத்து போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ வெண்டைக்காய் வேக வைக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். வெண்டைக்காய் வேக வைக்கிறதுக்கு ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. நம்ம சின்ன கப்பில் ஒரு கப்பு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள், வரமிளகாத்தூள் இதை சேர்த்து நல்லா கலந்துட்டு நம்ம காய வச்ச வெண்டைக்காயும் போட்டு நல்லா குலுக்கி விட்டு நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாம். எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு. அடுப்பு வந்து சிம்மில் வச்சுருக்கோம். சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம வேக விட்டோம். அதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்து நம்ம குலுக்கி விட்டு மறுபடியும் வேக வச்சுக்கலாம்.
இப்போ ஒரு 15 நிமிஷமா நல்லா குளிக்க குளிக்க நம்ம வேக வச்சிருக்கோம். இப்போ நல்லா வெந்திருக்கு. ரொம்ப வேகக்கூடாது, ஒரு 1/2 வேக்காடு அல்லது 3/4 வேக்காடு வந்தால் போதும். பாருங்க எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. இதை எடுத்து நல்ல வெயிலில் நம்ம காய போட்டுடலாம். இந்த மாதிரி வேக வச்சு நல்லா காய வச்சுக்கலாம். ஒரு 2 நாள் நல்ல வெயில், 2 நாள் 3 நாள் நல்லா காயணும் இது. இப்போ வந்து நம்ம பாதி தான் வேக வச்சுருக்கோம், இன்னொரு பாதியை இன்னொரு தடவை வேக வச்சு இதே மாதிரி காய போட்டுக்கலாம். வெண்டைக்காயை வாங்கி நல்லா கழுவிட்டு நம்ம கட் பண்ணி வெயிலில் காய வச்சு அது கூட பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் உப்பும் சேர்த்து நல்லா குலுக்கி விட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம், அதாவது பாதி வேக்காடு தான் வேகணும், முழுசாக வேகக்கூடாது, அந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்துருக்காங்க. இது கிட்டத்தட்ட வந்து இப்போ 8 நாள் காஞ்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வெயிலும் அடிக்குது, மழையும் வருது, அதனால கொஞ்சம் நாள் அதிகமாக தான் இது காஞ்சிருக்கு. இதே வெயில் டைமாக இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாள்லேயே நல்லா காஞ்சிருங்க. இப்போ 8 நாள் காய வச்சு எடுத்துருக்கேன். வெண்டைக்காய் வத்தல் வந்து இந்த மாதிரி கிறிஸ்பாக நல்லா காஞ்சிருக்கு, நல்லா சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இந்த மாதிரி காய வச்சு எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா 1 இயர் வரைக்குமே நம்ம கெட்டு போகாதுங்க. நம்மளுடைய குட்டி தமிழால் எப்பயுமே வத்தல் ஐட்டங்கள் ஆகட்டும், மசாலா ஐட்டங்கள் ஆகட்டும், ஊறுகாய் ஐட்டங்கள் ஆகட்டும், அப்பப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக தாங்க நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். இது வந்து சீசன் இல்லைனாலும் நமக்கு கிடைச்சதுன்னா, நமக்கு வெண்டைக்காய் கிடைக்குதுன்ற பட்சத்தில் நம்ம அப்போதைக்கு நம்ம வாங்கி ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இப்போ வந்து கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க, அதனால தான் இந்த வத்தல் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டாலும் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுடி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.